ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. கோல்டு அப்படின்னு சொல்லி சொன்னாவே உங்கள் எல்லாருக்குமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு தாட் வரும். ஏன் அப்படின்னா, கோல்டு நம்ம இவ்வளோ நாள் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் தான் பார்த்தோம், ஆனால் அதுவுமே ஒரு மெட்டல் ஆர் கமாடிட்டி அப்படின்றது தான் சொல்லுவாங்க. கோல்டு மட்டும் இல்லாமல் மற்ற மெட்டல்ஸ் இல்லைனா வந்து கமாடிட்டிஸ் வந்து ஷைன் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஷைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கவர்மெண்ட்ஸ் வந்து நிறையா பிளான்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறதுக்கு மக்களை மூவ் பண்ணுறதுக்கு நிறையா வந்து பாசிபிள் வேஸ் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் வந்து நிறைய விதமான மெட்டல்ஸ் அண்ட் கமாடிட்டிஸோட ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமான கமாடிட்டிஸ் வந்து எதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிக்கல், கோபால்ட், கிராஃபைட், அலுமினியம் அண்ட் காப்பர், இந்த எல்லா கமாடிட்டிஸ் தான் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து முக்கியமான விஷயங்களாக வந்து அமைஞ்சிருக்கு. அதில் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நார்மல் ஐசி இன்ஜின், அதாவது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், நம்ம நார்மலாக ஒரு இப்போ இருக்கிற வெஹிக்கல், அதாவது பெட்ரோல் ஆர் டீசல் ரிலேட்டட் வெஹிக்கல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுலேயுமே வந்து அலுமினியம் அண்ட் காப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு ஐசி இன்ஜினில் காப்பர் வந்து ஒரு 100 கிராம் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு அசம்ஷனுக்கு வச்சுப்போமே, அதே ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 400-500 கிராம் வந்து காப்பர் அதிகமாக தேவைப்படும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஃபுல்லாகவுமே வந்து மோட்ரு மூலியமாக தான் இயங்குது. அந்த மோட்டருக்கு வந்து அடிப்படையில் காப்பர் வந்து ரொம்பவே அதிகமாக தேவைப்படுறதுனால காப்பரோட ப்ரைஸஸ் வந்து ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. எப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ரொம்ப அதிகமாக சேல் ஆகுதோ, கண்டிப்பாக இந்த கமாடிட்டியோட ப்ரைஸஸ் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கமாடிட்டி ப்ரைஸ் தான் இப்போ இருக்கிறதோட அதிகமாகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கமாடிட்டியில் இருக்கிற முக்கியமான ஸ்டாக்ஸ் என்னென்னலாம் வந்து ஃப்யூச்சரில் வளர்ச்சி அடையும் அப்படின்றத பார்த்துட்டு, அந்த ஸ்டாக்லாம் உண்மையிலேயே வந்து நீங்களும் அனலைஸ் பண்ணி அதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற முதல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கமாடிட்டி, அதில் உள்ள ஸ்டாக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நால்கோ. நால்கோக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்துகிற கம்பெனி. இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இந்த கம்பெனியோட அடிப்படை பேசிக் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து அலுமினியம் வந்து மற்ற கம்பெனிஸ்க்கெலாம் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நால்கோ கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை பார்க்கலாம். ஸோ நால்கோவோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 18,000 crore. இது வந்து ஒரு மிட்சைஸ் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கரண்ட் ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ், புக் வேல்யூ வந்து 63 ருபீஸ், ஸ்டாக்கோட பிஇ வந்து 8.10, ஆர்ஓசிஇ வந்து 12.8%, ஆர்ஓஇ வந்து 12.6%, ஃபேஸ் வேல்யூ வந்து 5 ரூபா. ஸோ எப்போயா இருந்தாலும் நமக்கு ஒரு டிவிடெண்டோ இல்லைனா வந்து ஸ்டாக் வந்து ஸ்ப்ரிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து ஹை டிவிடெண்ட் பேயிங் கம்பெனி, அதாவது 3.5% வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு நல்ல டிவிடெண்ட் பேயிங் கம்பெனின்னு சொல்லலாம். இப்போ நால்கோவோட ரெவன்யூவை பார்ப்போம். ரெவன்யூ வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் கொரோனா டைமுக்கு அப்புறமா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் எப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பூம் இருக்கோ இதோட ரெவன்யூ வந்து மேலே வருதான்னு பார்ப்போம். ரெண்டாவது வந்து நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2017 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சடனாக கொரோனானால டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்த வருஷம் என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம். டெப்ட் டு ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கடனே இல்லாத கம்பெனி. இது வந்து ரொம்பவே சூப்பரான விஷயம். அடுத்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 51% வந்து வச்சுருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டாவது வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் குவார்ட்டரில் அரௌண்ட் வந்து 15%, அதாவது 8-15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது டபுள் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9-10% வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் கிட்ட 23% வந்து இருக்குது. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஹிண்டால்கோ. ஸோ ஹிண்டால்கோ கம்பெனியை நிறைய பேர் வந்து ட்ரேடிங்கோ இல்லைனா இன்வெஸ்டிங் எது பண்ணாலுமே வந்து தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. இந்த ஹிண்டால்கோ கம்பெனியை நடத்துறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதித்யா பிர்லா குரூப். இவங்களுமே வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து மோர் தென் 10 இயர்ஸாக வந்து இருக்காங்க. இதுவுமே ஒரு ப்ராஃபிட்டபுளான கம்பெனி தான். ஸோ இவங்களோட மேஜர் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அலுமினியம் அண்ட் இப்போ கரண்ட்டாக வந்து நிறையா காப்பர் ரிலேட்டட் கம்பெனிஸை வந்து அக்வயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவி வெஹிக்கிளுக்கு காப்பர் ரொம்பவே வந்து தேவையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹிண்டால்கோக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இவங்க வந்து காப்பர் ரிலேட்டடான கம்பெனிஸை வந்து அக்வயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட ஃபினான்ஷியல்ஸை பார்ப்போம். ஃப்யூச்சரில் இவங்களும் வந்து இவி செக்டர் வளர வளர இவங்களும் வளர்கிறாங்களா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஸோ இப்போ ஹிண்டால்கோவோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி. ஸோ இது வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 458 ரூபா, புக் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 317, ஆர்ஓஇ வந்து பார்த்திங்கன்னா 5.33%, ஆர்ஓசிஇ வந்து பார்த்திங்கன்னா 7.42%,
ஸோ பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 10.6. ஸோ ஃபேஸ் வேல்யூ வந்து ₹1. ஸோ இப்போ இண்டால்கோவோட ரெவன்யூவை பார்ப்போம். ரெவன்யூ வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கொரோனா பீரியட்னால 2020 மட்டும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ கரண்ட்டாக வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிட்டு திருப்பி 2021 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெப்த் டு ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ கடன் இல்லாத கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. கடன் இருக்குது ஆனால் கொஞ்சம் மினிமமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35% கிட்ட ப்ரொமோட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு 25% கிட்ட மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% கிட்ட மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பப்ளிக் கிட்ட ஒரு 18% இருக்குது. ஹிண்டால்கோவும் ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான். இவங்களோட டிமாண்டும் வந்து ஃப்யூச்சரில் அதிகரிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது டியூ டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ இதனால் இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணினதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த கம்பெனி ஃப்யூச்சரில் பெட்டராக ரிட்டர்ன் கொடுக்கும்னு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மூணாவது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் இது வந்து ஒரு காப்பர் ரிலேட்டடான கம்பெனி. இந்த கம்பெனி வந்து அகெயின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் நடத்திட்டுருக்காங்க. இந்த கம்பெனி பேர் வந்து இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட். இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க காப்பர் வந்து தயாரித்து மற்ற கம்பெனிக்கெல்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை பார்ப்போம் வாங்க. ஸோ இந்துஸ்தான் காப்பரோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து அரௌண்ட் 12,000 crore. இது வந்து ஒரு மிட் சைஸ் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கரண்ட் ப்ரைஸ் வந்து 124, புக் வேல்யூ வந்து 17 rupees, ROE வந்து 10%, ROCE வந்து 6.35%, ஸ்டாக்கோட PE வந்து 65.2, ஃபேஸ் வேல்யூ வந்து 5 rupees. இந்துஸ்தான் காப்பர் வந்து நால்கோ விட இல்லைனா ஹிந்தால்கோவோட பெட்டரான கம்பெனி மாதிரி கரண்ட்டாக தெரியல. ஆனால் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி காப்பரோட தேவை வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு அதிகமாக இருக்கிறதுனால எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பயங்கரமாக பூம் ஆகும்போது ஆப்வியஸாக வந்து இந்துஸ்தான் காப்பர் கம்பெனியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. கரண்ட்டாக இவங்களோட ROE இல்லைனா ROCE வந்து பெட்டராக இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் ஃப்யூச்சர் ஸ்கோப் இருக்கிறதுனால பெட்டராக வருதா அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம இந்துஸ்தான் காப்பரோட ரெவன்யூஸை வந்து பார்ப்போம். ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியட்ன்றதுனால அகெயின் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ கரண்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2021. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடில் -568 crore, அதாவது 568 crores வந்து லாஸ் ஆயிருக்கு. 110 crore வந்து லாபம் அடைஞ்சிருக்காங்க. டெப்த் டு ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 1.04 இருக்குது. இதுவுமே வந்து கடன் இருக்கக்கூடிய கம்பெனி தான், ஆனால் ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்ப்போம். ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அரௌண்ட் வந்து ஒரு 76% வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கரண்ட்டாக வந்து செப்டம்பர் மந்தில் 66% வந்து மாற்றிருக்காங்க. ஆனால் ஸ்டில் வந்து 50% மேலே இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபியூச்சர்லேயும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லி வாட்ச் பண்ணிக்கோங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. 13% வந்து 17%. இது ரொம்ப அதிகமான விஷயந்தான். ஏன்னா 4% இன்க்ரீஸ்ன்றது ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க பார்க்குறாங்க. பப்ளிக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் 13-15%. ஸோ இவி செக்டரில் ஏகப்பட்ட கமாடிட்டிஸ் வந்து ஃபியூச்சரில் வளரப்போகுது அப்படின்றது நல்லா தெரியுது. அதில் ரெண்டு முக்கியமான கமாடிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் அண்ட் காப்பர். இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய டாப் 3 ஸ்டாக்ஸை தான் நம்ம இப்போ பார்த்தோம். இது இல்லாமல் ஃப்யூச்சரில் வேறு எதனாச்சும் ஸ்டாக்ஸை வந்து நான் அனலைஸ் பண்ணினேன் அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு அது வீடியோவாக வந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இந்த இன்ஃபர்மேஷன் மற்ற எல்லாருக்குமே வந்து போய் சேரும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லைனா யூடியூப் மூலியமாகவோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச்.